வணக்கம். நம்ம பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து சபாநாயகர் தலைமையில் நடக்கும். ஆனால் நேற்று சபாநாயகர் அந்த இடத்துல இல்லை போடுறது. அதனால் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு திமுக எம்பி நீலகிரி தொகுதி எம்பி ஆர் ராசா அவர் உட்காந்து அந்த சபையை அந்த டைமில் நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த நேரம் அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கூப்பாடு கூச்சலாம் அது இதமாக போட்டு அவரை சபையை நடத்த விடாமல் ஏகப்பட்ட ரகலை பண்ணியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க, அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க, நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்கள் இருக்கையில் போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறாரு. முடியல. கடைசியில் முடியாத பக்கத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா சபையை ஒத்தி வச்சுட்டு வெளியே ஓடிட்டாரு அவமானத்தில். ஆனால் இப்போ அந்த ராசாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி சபாநாயகராக ஒருத்தர் வேற ஒருத்தர் உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன ஆட்டம் போட்டோம், எவ்வளோ குதி குடிச்சோம், என்ன மயிலாக அசிங்கப்படுத்துறது அந்த இடத்துல உட்காந்து பார்த்ததுனால நிச்சயமாக அவருக்கு அது புரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு வெளியே எவ்வளவோ பண்ணுறீங்க, சபைக்குள்ளே அந்த ஒரு கண்ணியங்கள் வேணும். அதில் நமக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை நம்ம பேசணும்னா அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்க வேண்டியதாக அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு சபாநாயகர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து திமுக எம்பி அவர் அந்த ராசா உட்காந்துருக்கும் போது எல்லாரும் எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சி எம்பிக்களுமே சேர்ந்து அவரை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அந்த இடத்துல இருக்கே விடாத அளவுக்கு தொலைச்சிருக்காங்க. இதுதான் ஜனநாயக நாடு. இவங்க சொல்கிற போகிற அந்த அதாவது எதிர்கட்சிக்காரங்க இப்படி தான் இருந்து இந்த மாதிரி கேலி கிண்டலம் பண்ணி அரசியல் நடத்துறது அவங்களுக்கு ஜனநாயகம். உண்மையாக இருந்து ஏதாவது பண்ணினாங்கன்னா அவங்க அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா அது அந்த எதிர்கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே வேலை என்னென்னா அந்த சபை நடக்கக்கூடாது, அது சீரழியணும், மோடியினுடைய பேர் ஏதோ ஒரு வகையில் கிடணும், அந்த மக்களுக்கு வரக்கூடிய அந்த திட்டங்கள் எதுவுமே பாஸ் ஆகி வரக்கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட் ஒழுங்காக நடந்தால் தான் அந்த சட்டசபை சட்டங்கள் பாஸ் ஆனாதான் அந்த மக்களுடைய திட்டங்கள்லாம் வெளியே வரும். அதை ஏதாவது ஒரு வகையில் தடுக்கணும். அந்த வகையில் நேற்று ரொம்ப பாதிக்கப்பட்டாலும் நீலகிரி தொகுதி எம்பி ஆர் ராசா. நன்றி.